தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இப்போ நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் ஒன்று, மூணு எக், அப்புறம் அரை வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் ஒன் கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ்க்குள்ள ஒரு பவுடர் இருக்கும்ல, அந்த பவுடரை போட்டோன்னா இப்போ நூடுல்ஸையும் உள்ளே போட்டோன்னா இப்போ ஒரு லிட் போட்டு மூடியாச்சு. ஒரு டூ மினிட்ஸ் லீவ் எடுக்கலாம். இப்போது நம்ம இப்பி நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாம் வத்திருச்சு எல்லாமே. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துடலாம். ஹாஃப் ஆனியன் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா எல்லாத்தையும் போட்டதுக்கு நல்லா வதக்கிடலாம். தேவையான உங்களுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கலர் நல்லா வேணும்னு சொன்னால் கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். இப்போது இதில் ஒன் டூ த்ரீ எக் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எக் சேர்த்துருக்கேன். இப்போது மூணு முட்டை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தா நல்லா கலர் கிடைக்கும். அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா இதையும் நல்லா கிளறிடலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சு நல்லா. இப்போது ஒரு தோசை செட்டியை காய வச்சாச்சு. இப்போ இல்லை நம்ம ஒரு எக் ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். இப்போது இதில் கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போது பேக்கும் வெந்துருச்சு, நல்லா ஃப்ரெண்டும் நல்லா வெந்துருச்சு, நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது செகண்ட் ஸ்டெப். இது வருதான்னு தெரியல, போட் பார்ப்போம்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். இப்போது இதை நல்லா சுற்றி ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா சுற்றி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது நல்லா வந்துடும். பாருங்கள், இப்படி இப்படி பண்ணிடுவேன். இப்போது இதை திருப்பி போட்டேன்னா, இப்போ நான் திருப்பி போட்டு திரும்ப திருப்பி போட்டு இப்படி செஞ்சாச்சு செஞ்சாச்சு. இப்போது நம்ம செஞ்சாச்சு. எங்களுக்கு வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாடே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.